இன்றைய முக்கிய செய்திகள். செந்தில் பாலாஜி விவகாரம். அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் முக்கிய உத்தரவு. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மேல்முறையீட்டு மனு மீது வரும் 26ஆம் தேதி விரிவான விசாரணை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. அதுவரை செந்தில் பாலாஜிக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சட்டவிரோத பண பரிமாற்றம் தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்க கோரி அவரது மனைவி மேகலா உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு, பரத சக்கரவர்த்தி ஆகியோர் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினார். இதனால் இந்த வழக்கை விசாரித்த 3வது நீதிபதிகள் கார்த்திகேயன், செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டது சட்டவிரோதம் அல்ல என்றும் அவரை அமலாக்கத்துறையினர் காவலில் எடுத்து விசாரிக்கலாம் என்றும் தீர்ப்பளித்தார். உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது மனைவி தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் நீதிபதிகள் போபண்ணா சுந்தரேஷ் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் அந்த நாட்களிலும் கஸ்டடி காலமாக கருத வேண்டும் என வாதிட்டார். இந்த வழக்கை அடுத்த வாரம் விரிவாக விசாரிக்க வேண்டும் எனவும் கபில் சிபில் முறையிட்டார். அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா சட்டவிரோத பண பரிவர்த்தனை விவகாரங்களில் அமலாக்கத்துறை கைது செய்யும்போது நீதிமன்ற காவல் என்பது முழுமையாக ஏற்புடையதல்ல என்று வாதிட்டார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உண்மையில் உடல்நலக்குறைவு ஏற்படவில்லை என்றும் அவருக்கு இதுவரை வழங்கப்பட்ட ஆடம்பர வசதிகள் போதும் என்று முறையிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கபில் சிபில் அடுத்த விசாரணை வரை அமலாக்கத்துறை காவல் கேட்கக்கூடாது என்று முறையிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மனுவிற்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணை வரும் 26ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அதுவரை செந்தில் பாலாஜி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டனர். மேலும் இதே போல வீடியோஸை பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கான் அழுத்தி அள்ள போட்டுக்கோங்க.